வணக்கம் நேர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் காட்ரேஜ் லாக்கர் வைக்கணும், பேஸ்மெண்ட்டில் வைக்கணும். அந்த பேஸ்மெண்ட் நீங்கள் எந்த வாஸ்து படித்தாலும் தென்மேற்கில் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. தென்மேற்கில் வச்சா அது வாஸ்து டிஃபெக்டாக ஆகி பிச்சைக்காரனாக ஆகி வேண்டிட்டு தான். அதனால் நான் மீண்டும் சொல்கிறேன், இதுவரைக்கும் வாழ்ந்த பெரிய பெரிய மன்னர்கள், கோடீஸ்வரர்கள், 10,000 கோடி, 20,000 கோடி, 50,000 கோடி நம்ம டிவியில் கேட்குறோம் இல்லையா, இவங்க வீட்டில் அந்த பணம்லாம் எங்கே இருக்கும்? எப்பொழுதுமே இதெல்லாமே வடக்கு திசையில் தான் இருக்கும். வடக்கு திசையில்தான் நீங்கள் பேஸ்மெண்ட்டே வைக்கணும். வீட்டுக்கு வடக்குலேருந்து வடகிழக்கு வரைக்கும் பேஸ்மெண்ட் வச்சு அந்த பேஸ்மெண்ட்டில் தான் நீங்கள் பெரிய பெரிய பணமும் பெரிய பணப்பொட்டியும் சேஃபும் வைக்கணும். அப்போதான் அது வந்து பரம்பரை பரம்பரையாக தங்கும். சார் என்ன சார் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்கன்னா, இதுதான்ப்பா உண்மையான ஜோசியம் வாஸ்து. தென்மேற்கில் வைக்கணும். தென்மேற்குலாம் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க வைப்பாங்க, ஏன்னா இடம் கிடையாது. 3,000, 1,500 ஸ்கொயர் ஃபீட், 800 ஸ்கொயர் ஃபீட், 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வாழ்கிறவங்க எப்பொழுதுமே ஒரு வாஸ்துக்காரனை கூடுவாங்க. அவர் வந்து சொல்லுவோம், சவுத் வெஸ்ட் வேர் யூ கேன் புட் யூர் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சேஃப் லாக்கர்ஸ் அப்படின்வாங்க. சேஃப் லாக்கர் இல்லைப்பா, அதில் பணமே தங்காது பாருங்கள். ஏன்னா இவங்ககிட்ட பேப்பர் பணம் இருக்கும். இந்த பேப்பர் பணம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் டப்புன்னு டவுன் வந்துச்சுன்னா கோயந்த ஆகிடும். பல லட்சம் இருக்கும், அது 10 நாள் கொடுத்துட்டு போனால் 1,000 மாறிவிடும். இதுதான் சவுத் வெஸ்ட். எப்பொழுதுமே இரும்புட்டி வெஸ்ட் வெஸ்ட் சவுத் வெஸ்டில் வைக்கக்கூடாது. சென்டர் ஆஃப் சவுத்தில் வைக்கலாம், சவுத் வெஸ்டில் இருக்கிற அறையின் மத்திய பகுதியில் வைக்கலாம், அல்லது அதுக்கு மேற்கில் வைக்கலாம். டைரக்டாக சவுத் வெஸ்டில் வைக்கக்கூடாது. இப்பொழுது இது நம்ம சொல்லிட்டோம், பணம் எங்கே வைக்கலாம் அப்படின்னு. பணம் வர்றதுக்கு வாய்ப்பு வரணுமே. பணம் வர்றதுக்கு வாய்ப்பு எப்பொழுது வரும், எப்படி வரும் அதை பாருங்கள். பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நீங்கள் கடுமையாக ஒழிக்க வேண்டும். இந்த ஒழிக்கிறதுக்கு மனசும் காலையில் ஏந்திருக்கிறதுக்கு பாவமும் எப்பொழுது உருவாகும், 4:30, 5 மணிக்கு ஏஞ்சிட்டு காலை குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு என்னுடைய வேலையை செய்யணும், இந்த மனபாவம் மனப்பக்குவம் எப்பொழுது வரும்? இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டின் வடகிழக்கும் வடக்கு திசையும் சுத்தமாக வைத்து கொண்டால் மாத்திரமே உங்களுக்கு இந்த மனபாவம் உருவாகும். இப்பொழுது நீங்கள் செய்கிற முயற்சிக்காக உங்களுக்கு வந்து நியூ சான்சஸ் வர வேண்டும் என்றால் உங்கள் வீட்டின் தென்கிழக்கில் இரும்பு சாமான், பழைய சாமான், ப்ளூ கலரில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ், ப்ளூ கலரில் இருக்கிற பொருள்கள், இரும்பு பொருள்கள் தென்கிழக்கில் வைக்காதீர்கள். இஃப் யூ ஸ்டோர் ப்ளூ கலர் ப்ராடக்ட் இன் தி சவுத் ஈஸ்ட், டஸ்ட், பழைய பொருள்கள், தேவையில்லாத சாமான், அப்பொழுது உங்களுக்கு பெரிய பெரிய சான்ஸ் எல்லாம் வராது. நீங்கள் இருக்கிற மாதிரி சாதாரணமாக தான் வாழ வேண்டும், பெரிய சான்ஸே வராது. சார் நான் பேங்க் லோன் வாங்கலான்னு இருக்கேன், எனக்கு பேங்க் லோன் வந்தால் தான் இந்த பணம் வந்து சேரும், அப்போ தான் நான் பணக்காரனாக வருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க, உங்கள் வீட்டின் நார்த் நார்த் வெஸ்ட்டே கவனிங்க. அங்கே ஸ்டோரூம் போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். நார்த் நார்த் வெஸ்ட்டில், பக்காவாக நார்த் வெஸ்ட்டில் நீங்கள் இரும்பு, தேவையில்லாத சாமான பொருட்கள் எல்லாம் போட்டு வைத்தால் பணம் வந்து சேராது. இப்பொழுது நம்ம வாஸ்து ப்ரோக்ராம் பார்க்குறோம். வாஸ்துவில் சில முயற்சிகள் செய்யும் பொழுது சில தடைகள் இருக்குது, அதனால் பணம் வந்து சேரலை. பணம் வந்து சேர்கிறதுக்கு தெய்வ முயற்சியும் நீங்கள் பண்ணணும். பாருங்கள், யார் யார் பயங்கரமாக முயற்சி பண்ணுறீங்க, பணம் வந்து சேரலை, செல்வம் வந்து சேரலை என்று சொல்கிறீர்களோ, இவர்கள் எல்லோரும் காலைல சீக்கிரம் எழுந்திட்டு சூரியனை கும்பிடுங்க. லைட் கலர் ஆடையே அணிய வேண்டும். அதுக்கப்புறம் முடிஞ்சால் கிழக்கில் தலை வச்சு படுங்க, அல்லது தெற்கு திசையில் தலை வைத்து படுங்க. தினமும் ஆதித்ய ஹிருதய சூத்திரம் படிங்க. இது வாஸ்துவில் ஜோசியம் சொல்கிறேன். ஆதித்ய ஹிருதய சூத்திரம் படிங்க. வீட்டில் உங்கள் மனைவி அம்மா யார் இருக்காங்களோ, அக்கா தங்கச்சிங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள், இரவில் சமையல் அறையை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். வீட்டு வாசலுக்கு எதிர்க்க டைரக்டாக செருப்பே விடாதீர்கள். தினமும் காலையில் உங்கள் வீட்டு பானை தண்ணியை எடுத்துட்டு உங்கள் வாசல் மேல் தெளிங்க.
உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்கு இரவில் உங்கள் வீட்டு வாசலில் வந்து தங்குறார்கள். அவர்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற தண்ணீரை தெளித்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சகல கஷ்டங்கள் நீங்கி, உங்கள் வீட்டில் இருக்கின்ற வாஸ்து தோஷம் நீங்கி, நீங்கள் கண்டிப்பாக சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.